சைனஸ் பிரச்சனை. சைனஸினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் சைனஸ் பிரச்சனையினால் உண்டாகக்கூடிய தலை பாரத்தை போக்குவதற்கும் தொடர் தும்மலினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அடிக்கடி மூக்கு அடைப்பினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் மூக்கில சதை வளர்ச்சி அடைந்து அதனால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு எளிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூரணத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். தும்பை இலை சுக்கு சூரணம். தும்பை இலை சுக்கு சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? தும்பை இலை நன்கு உலர வைத்தது 50 கிராம், சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், அக்ராகரம் 10 கிராம். இந்த 5 பொருட்களை வைத்துதான் நாம் அந்த குறைபாடுகள் எல்லாம் தீர்க்கப் போகின்றோம். அப்ப இந்த பொருட்களை வைத்து எப்படி செய்முறை என்பதை பார்க்கலாம். முதல்ல தும்பை இலை. தும்பை இலையை பறித்து பழுப்பான இலைகளெல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து நன்கு உலர வைக்க வேண்டும். அப்படி நன்கு உலர வைத்த தும்பை இலை 50 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ முதல் வேளை தும்பை இலையை பறித்து சுத்தப்படுத்தி உலர வைத்தல். இரண்டாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்ராகரம் இந்த 4 தேவையான அளவுக்கு நாம் மேற்கூறிய சொன்ன அந்த அளவிற்கு எடுத்து சுத்தப்படுத்தி 1-2 இடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது செய்முறை. மூன்றாவது நன்கு உலர்ந்த அந்த தும்பை இலையையும் 1-2 இடித்து வைத்திருக்கக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்ராகரத்தையும் 2 ஒன்னா சேர்ந்து மிக்சியில் போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான ஒரு சூரணம், நமது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம். முதல்ல தும்பை இலையை உலர வச்சுக்கிட்டோம், சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்ராகரத்தை எடுத்து சுத்தப்படுத்தி 1-2 இடித்து வைத்துக் கொண்டோம். பின்பு 2 கலந்து மிக்சியில் போட்டு அரைத்து கொண்டோம். அப்ப அரைச்சு வச்ச அந்த பொடிய ஒரு டப்பால எடுத்து வச்சாச்சு. இப்ப செய்முறை புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த தும்பை இலை சுக்கு சூரணத்தை யார் சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இது அரு மருந்தாக திகழும் என்று கேட்டால், சைனஸ் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக சைனஸ் பிரச்சனையினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் யாவருக்கும் ஒரு அருமருந்து. சைனஸ் பிரச்சனையினால் சைனஸ் பிரச்சனை வரும்பொழுது தலை பாரத்தினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கும் பொழுது தொடர் தும்மலினால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும், அடிக்கடி மூக்கு அடைப்பினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும், மூக்கில் சதை வளர்ச்சி வளர்ந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அப்ப இந்த குறைபாடு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த தும்பை இலை சுக்கு சூரணம் ஒரு அரு மருந்தாக திகழும். அப்ப இந்த சூரணம் எப்படி செய்யவது இப்ப பார்த்துட்டோம். இத யார் சாப்பிடணுங்கிறத பார்த்தாச்சு. எப்பொழுது சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூட முறை ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்ப இவ்வாறு தயாரித்த அந்த சூரணத்தை காலை மற்றும் மாலை என 2 அரைக்கிராம் அளவிற்கு அந்த பொடியை எடுத்து தேனில் குழைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிடுவதனால் சைனஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், தலைப்பாரத்திலிருந்து விடுபடலாம், தொடர் தும்மல் குறைபாட்டிலிருந்து விடுபடலாம், மூக்கடைப்பிலிருந்து விடுபடலாம், மூக்கில் சதை வளர்ச்சி இருந்தால் அந்த குறைபாட்டையும் நாம் போக்கலாம். இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு எளிமையான சூரணத்தை நமது வீட்டுக்கு அருகாமையிலும் நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம தயாரிச்சிருக்கோமா இல்லையா?
அப்ப இந்த வழிமுறைப்படி இந்த சூரணத்தை தயாரிச்சு இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த அதை பயன்படுத்தி பார்த்து அந்த பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் தெரியப்படுத்துங்கள்.